Hello, Vanakkam. Welcome back to my channel. என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சேனைக்கிழங்கு போட்டு மோர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மண்சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். சேனைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப் ஷேப்ஸில் நறுக்கி வச்சுருக்கேன். கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரமாக கருத்து போகாது. ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் இவ்வளவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வேக வச்சிடலாம். நான் மண்சட்டியிலே தான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு சேனைக்கிழங்கு எடுத்து மோர் குழம்பு வச்சுக்கலாம். சேனைக்கிழங்கு வேகிற டைமில் நமக்கு மோர் குழம்புக்குள்ள மசாலா அரைச்சிடலாம். மசாலைக்கு ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கால் கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்செடுக்கணும். கடுகு சேர்த்துக்கும் போது நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் மசாலா கசந்து போயிடும். மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சேனைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா குழையிற மாதிரி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோர் குழம்பு வைக்கும்போது கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த மசாலா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒன்ஸ் அது கொதிச்சு வரும்போது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிரை ஆட் பண்ணிடணும். தயிர் இப்போ 1 கப் தான் ஆட் பண்ணுறேன். தயிரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தயிரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் உப்பை சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி ஓரத்தில் விட்டு வரும்போது அப்போவே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். மோர் குழம்பு கொதிக்க விட்டீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதும் நம்ம சட்டியை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளித்து கொட்டணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான், மோர் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வத்தல் மிளகாய், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம மோர் குழம்புல விட்டுடலாம். அவ்வளவுதான். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மோர் குழம்பு நல்லா வரும், ரொம்ப டேஸ்டியாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.